வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவான ஆவியானவரே. நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, புரியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, இப்பொழுதே மாறும். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, கால்வின் இந்த ரெண்டு காரியத்தை ஹைலைட் பண்ணுறாரு. ஒன்று, மனுஷனுக்கு தம்முடைய சாயலை கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது, அவருடைய அன்பு அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த அன்பு தான் காரணம் இந்த உலகம் உண்டாவதற்கு, அது இன்றைக்கு இருப்பதற்கு, அந்த எதிர்காலம் இந்த உலகமே மீட்கப்படுகிறது என்கிற அந்த எதிர்காலம் இதெல்லாம் இருக்கிறது. காரணமே அன்பு. அன்பு தான் அந்த உலகத்தையே மீட்கிறது. இதில் கோளாறான எல்லாத்தையும், சாபக்கேடு எல்லாத்தையும் அகற்றி பழையபடி ஆக்கப் போகிறது தேவனுடைய அன்பு. அன்பு தான் அதை ஆக்கினது, இப்போ திரும்பவும் அதை ஆக்கப் போகிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. என்ன அற்புதமான ஒரு சத்தியம்னு பாருங்கள். ரெண்டு விதத்தில் மனுஷன் வித்தியாசமானவன் இருக்கிறீங்களா? ரெண்டு விதத்தில் மனுஷன் வித்தியாசமானவன். ஒன்று,
அவனுக்கு தெய்வீக அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்த வெளிப்பாடு மட்டும் இல்லை, அறிவு மட்டும் இல்லை, அந்த அன்பே அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அதனால் நம்மெல்லாம் வித்தியாசம். ரெண்டாவது, தேவனுடைய சாயலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் வித்தியாசம். ஏசாயா 58 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3 வசனம், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? ஜனங்க கேட்குறாங்க, ஆண்டவரே இன்றைக்கி எங்கள் உபவாச மீட்டிங்கு நீர் காணுமே, அதை பார்க்கவே இல்லையே, கண்டுக்கவே இல்லையே, என்ன ஆச்சு? நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உபவாசம் இருக்கிறோம், நீர் ஆப்சண்ட்டு வரவே இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது, அது இன்னொரு பேர் உபவாசத்துக்கு, ஆத்துமாக்களை ஒடுக்கிறது என்று இன்னொரு பேர், ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? அதை கண்ணு காணாதவர் மாதிரி தெரியாத மாதிரி இருக்கிறீரே, எங்கள் உபவாச மீட்டிங் பற்றி வரலையோ, தெரியலையோ அப்படின்றாங்க. பதில் சொல்கிறார், இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இங்கே ஒரு காரியம் மொழிபெயர்ப்பில் சரியாக வராமல் விட்டுருச்சு பாருங்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்குது? உங்களுடைய வேலை ஆட்களை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுகிறீர்கள் அப்படின்ட்டு சொல்லி. எக்ஸ்ப்ளாய்ட்னா என்னன்னு தெரியல, எக்ஸ்ப்ளாய்ட்னா அநியாயமாக வேலை வாங்குறது. உங்களுடைய வேலை ஆட்களை, வேலைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கத்தர் இவங்க உபவாச மீட்டிங்கே வெறுக்கிறாரு, இவங்க உபவாசத்தையே வெறுக்கிறாரு. ஏன் வெறுக்கிறாரு? அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வேலை ஆட்கள்கிட்ட வேலை வாங்குறீங்க பாருங்கள், அது எனக்கு பிடிக்கல. நீங்கள் வேலை வாங்குகிற விதம் பிடிக்கல, வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்களா அந்த விதம் எனக்கு பிடிக்கல. எப்படி வேலை வாங்குறீங்கன்றாரு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்கன்னு சிம்பிள் வார்த்தையை நியூ கிங் ஜேம்ஸில் வாசித்தேன். ஒரிஜினல் லாங்குவேஜில் போய் பார்த்தீங்கன்னா அது என்ன வார்த்தையாம், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது எகிப்தில் ஆளோட்டிகளை வைத்து பண்ணாங்க பாருங்கள், அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆளோட்டிகளை வச்சு வேலை வாங்கினாங்களாம். ஆளோட்டிகள்னால் ஆளை ஓட்டுறவன், வேலை கொஞ்ச நேரம் நீங்கள் நிற்க முடியாது, அடிமைகள் வேலை செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொடுமை, மனுஷனை ஒரு மிருகம் போல, எந்திரம் போல் வேலை செய்ய வைக்கிறது. ஏன்னா அடிமைகள் பாருங்கள், அவங்க அவங்கள ஆளோட்டிகளை வச்சு மிரட்டி துன்புறுத்தி அடித்து வேலையை வாங்கினாங்க. கத்தரிங்க என்ன சொல்கிறாரு, உங்கள் வேலைகளையெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுத்தி நசுக்கி ஒரு மனுஷனை கசக்கி பிழிஞ்சு வேலை வாங்குறீங்களே, உங்களுக்கு உபவாசம் ஒரு கேடான்றார். இவ்வளவும் பண்ணிவிட்டு உபவாச மீட்டிங் பிரதர், இன்னைக்கு வேணவே வேணாம், அந்த உபவாசத்துக்கு நான் வரலன்றார் கர்த்தர். ஏன்னா கிறிஸ்தவம் என்கிறது ஒரு மதம் அல்ல. சிலர் கேட்பாங்க இல்லையா, நான் சின்ன பையன் வளர்ந்து வரும்போது வாரத்தில் எத்தனை நாள் உபவாசம் இருக்கிற தம்பி அப்படின்வாங்க. நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விடுறது, வாரத்தில் எப்படியும் ஒரு நாள் இருந்துருவேன் பிரதர், அப்போ தான் ஆளை நம்மளை விடுவார். அவர் பிரிட்டன் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுற? எப்படி ஒரு 3 மணி நேரமாக ஜெபம் பண்ணுவேன். 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதே பெரிய காரியம். என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வந்துட்டேன் நான். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், எத்தனை நாள் உபவாசம் இருந்த, 40 நாள் உபவாசம் இருந்திருக்கியா நீ? அண்ணன் 40 நாள் வருஷம் விடுறதில்லை, 365 நாள் தான் இருக்குது, 40 நாள் சாப்பிடாமல் இருக்கிறார். நான் அண்ணன் உபவாசம் இருக்கிறேன், கரெக்டு. ஆனால் நிறையா உபவாசத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் இல்லை அதில். ஏன்னா இது கிறிஸ்தவம்ங்கிறது மதம் கிடையாது. நான் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், எத்தனை மணி நேரம் உபவாசம் பண்ணேன்னு கணக்கு போட்டுக்கிட்டு டைமை பார்த்துட்டு 3 மணி நேரம் ஆயிடுச்சா முடிச்சுக்கிறேன் ஜெபத்தை ஆமேன் கிடையாது, கிடையாது. கிறிஸ்தவம் அப்படி கிடையாதுங்க. கிறிஸ்தவம் என்ன, ஆண்டவர் என்னை எப்படி இருக்க சொல்கிறாரு, எனக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, மற்ற சக மனிதர்களை பற்றி நான் எப்படி நினைக்கிறேன், அவனை தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனாய் நான் நினைத்தேன் என்றால், ஆளோட்டியை வச்சு அவனை கொடுமையாய் நசுக்கி கசக்கி புழிஞ்சு நான் வாங்க மாட்டேன் வேலையை. அவனை ஒரு மனுஷனாக, இரக்கமுள்ளவனாக நடத்துவேன், நியாயமானவனாக நடத்துவேன், சரியான கூலியும் கொடுப்பேன், சரியான விதத்திலையும் நடத்துவேன். அப்படி பண்ணிட்டு உபவாசம் பண்ணால் தான் அவன் மீட்டிங்கே வரேன்றார் கர்த்தர். இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டேன், நீ பாட்டு கடை உபவாசன்றார். ஹலோ, கர்த்தர் சொல்கிறார், உன் ஜபம் உபவாசமெல்லாம் ஏற்கப்படாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது செய்யலை, என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கொள்ள, நான் யாருன்னு புரிஞ்சுக்கொள்ள, தேவனுடைய அன்பு இல்லை உள்ளத்தில், அன்பினால் வாழலை, மனுஷனை எப்படி நடத்தினமோ அப்படி நடத்தலை, நான் மனுஷன் அப்படி நடத்துறது கிடையாதுன்றார். நான் மனுஷன் என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், அதனால்தான் ஒருத்தனும் அடிமைப்படக்கூடாதுன்ற நான் விரும்புகிறேன்.
நீங்கள் அடிமையாக இருந்தப்போ இஸ்ரேல் மக்களை சொல்கிறாரு, வந்து உங்களை விடுவித்தேன், உங்களை கூக்குரலை கேட்டேன், பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து உங்களை விடுவித்தேன், ஒரு மோசே என்கிறவனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக பலத்த கரத்தோடு உங்களை விடுவித்தேன். ஏன் விடுவித்தேன்? ஏன்னா அது பொல்லாத காரியம், அடிமைத்தனம்ங்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மற்றவனை அடிமைப்படுத்துகிறீங்க, அடிமை மாதிரி நடத்துகிறீங்க, கசைக்கு புளியிறீங்க, வேலை வாங்குற விதம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. வேலைக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னே யாருக்கும் தெரிய மாட்டேன். 6-7 பாருங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த என் உபவாசம். என்ன தெரியுமான்றாரு? பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் என் உபவாசன்றார். ஹலோ, இந்த உபவாசத்தை முதல்ல கைக்கொள், அப்புறம் உன் உபவாசத்தை பார்க்கலான்றார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு. ஏன் ஏன் பசியாக இருக்கிறவனுக்கு பசியாக இருக்க விடக்கூடாது? ஒரு மனுஷனை கூட பசியாக இருக்க விடக்கூடாது, ஒரு மனுஷனை கூட வஸ்திரம் இல்லாமல் இருக்க விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு அவமானம். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை வஸ்திரம் இல்லாமல் விடக்கூடாது, தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை பசியில் பிச்சைக்காரனாக இருக்கிறத விடக்கூடாதுன்றாரு. பழைய ஏற்பாட்டில் தான் சொன்னார், உபாகமம் 15 சொல்லியிருக்கிறாரு, எளியவன் ஒருவனும், அதாவது ஏழை ஒருவன் கூட உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கவே கூடாதுன்னு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொன்னார். தேர் ஷால் பி நோ புவர் அமங் யூ. கடவுள் பாவர்ட்டியை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு பாருங்கள். ஏழைன்னு இருக்கவே கூடாது, ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்றாரு. நான் தான் சொல்கிறேன், ஆண்டவரே உடைய ராஜ்யம் வருவதாக, அப்போ தான் ஒரு ஏழை கூட இருக்க மாட்டான். சிலர் ஏழை ஆக்குறதுக்குன்னே பிரசங்கம் நடக்குது. நல்லா இருக்கிறவனை நீ ஏன் அப்படி நல்லா இருக்கிற, கொஞ்சம் ஏழை ஆனால் பரிசுத்தமாக இருப்பேன்றாங்க. அவர் சொல்கிறார், ஏழை ஒருத்தன் கூட இருக்கவே, ஒருவன் கூட ஏழை இருக்கவே கூடாதுன்றார். கர்த்தருடைய விஷன் ஃபார் த வேர்ல்டு, உலகத்துக்காக அவர் வைத்திருக்கிற தரிசனத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இப்போ போங்க எபேசியர் 6 போங்க. வேலையை பற்றி ரொம்ப சம்மந்தம் இருக்குது. வேலைக்கும் அந்த உபவாசத்துக்கும் ரொம்ப சம்மந்தம். ஏன் கர்த்தர் அவருடைய உபவாசத்தை விரும்பலைன்னு சொன்னால், அவர்கள் வேலை வாங்குற விதம் பிடிக்கல. தவறான எஜமான்கள் ஒடுக்குகிறார்கள், நசுக்குகிறார்கள். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணிவிட்டு உபவாசம் வேறு இருக்கிறியா நீன்றாரு. 6 எபேசியர். இப்போ பாருங்கள், 2 விதமாக சொல்கிறார். ஒன்று வேலை செய்கிறவர்களுக்கு அறிவுரை, இன்னொன்று வேலை கொடுக்குற எஜமான்களுக்கு அறிவுரை. இப்படி சொல்கிறாரு, வேலைக்காரரை நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. கபடற்ற மனதுனா ஆங்கிலத்தில் சின்சியரிட்டி ஆஃப் ஹார்ட் அப்படின்னு வருது. சின்சியரிட்டின்னொன்னே எல்லாருக்கும் விளங்குறது இல்லையா? கபடற்ற மனம்னா என்ன? சின்சியராக இருக்கிறது. சின்சியராக இருக்கிறதுனா என்ன? வெரி சிம்பிள், உள்ள ஒன்று வெளியே ஒன்று கிடையாது. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று காட்டுறது கிடையாது. உள்ளே என்னவோ அதே தான் வெளியிலே காட்டுறது தான் சின்சியர். யார் ஒரு சின்சியரான ஆள்? உள்ளே என்ன இருக்குதோ அதே அதை வெளியே அவன் காட்டுகிறான். அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சின்சியரிட்டியோட வேலை செய்யுங்கன்றார். அப்படி சின்சியரிட்டியோட வேலை செய்யும்போது என்ன ஆகிறது? நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சின்சியராக ஒர்க் பண்ணுங்கன்றார். 5 6 பாருங்கள். மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவர் ஊழியக்காரராக, அதாவது கிறிஸ்துவுக்கு வேலை செய்கிறவர்களாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? சின்சியராக வேலை செய்கிறதுனா என்ன? அறகுறையாக வேலை செய்கிறதில்ல, பார்க்குறான்றதுனால வேலை செய்கிறதில்ல, ஏதோ ஏனோதானு வேலை செய்கிறதில்ல, முழு ஆவி ஆத்மா எல்லாத்தையும் அதில் ஈடுபடுத்தி நம்முடைய முழு பலத்தோட முழு ஈடுபாடோடு எவ்வளோ சிறந்த முறையில் செய்யப்படும் முடியுமோ அந்த அவ்வளோ சிறந்த முறையில் செய்கிறது. செய்யும்போது 7 சொல்லுது, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான்னு சொல்லுது. அப்போ இதை சுருக்கமாக சொல்கிறேன், என்ன சொல்லியிருக்குது? சின்சியராக வேலை செய்யுங்க. சின்சியராக வேலை செய்கிறதுனா என்ன? கடவுள் பார்க்குறாருன்னு வேலை செய்யுங்க. மனுஷனுடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், வேலை செய்யாமல் கடவுள் பார்க்குறாருன்ற விதத்தில் வேலை செய்யுங்க. அதுதான் சின்சியராக வேலை செய்கிறதுனுடைய இது. கடவுள் பார்க்குறான்றதை வேலை செய்யுங்க. கத்தருக்கென்றே செய்கிறதா நினச்சி செய்யுங்க. கத்தருக்கே வேலை செய்கிறீங்கன்றதை நினச்சி செய்யுங்க. 3,
கர்த்தரே உங்களுடைய வேலைக்கு பலனை ஊதியத்தை தர்றாருன்றத நம்புங்க. சின்சியராக வேலை செய்கிறது என்னென்னா மூணு காரியங்கள். ஒன்று, கர்த்தர் பார்க்குறாருன்னு நினச்சி வேலை செய்யுங்க. கர்த்தருக்கென்றே செய்யுங்க. கர்த்தரே உங்கள் எஜமான்னு நினச்சி செய்யுங்க. மூணாவது, கர்த்தரே ஊதியத்தை தர்றாரு, கர்த்தரிடத்திலதே பலன் உண்டாகிறதுன்னு நம்புங்க. இதான் மூணு, சின்சியராக வேலை செய்கிறதுனா இந்த மூணு அர்த்தங்கள். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருக்கென்றே செய்ய வேணும், கர்த்தருக்கென்றே வேலை செய்கிறேன், கர்த்தர் பார்க்கிறதுனால் வேலை செய்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பலன் கிடைக்கிறது. இந்த மூணு காரியம்தான் சின்சியராக வேலை செய்கிறதுக்கு அடையாளன்றார். இந்த மூணு இந்த மூணு காரியத்தின்படி வேலை செஞ்சால், இப்படி சின்சியராக வேலை செஞ்சால் என்ன தெரியுமாகும், ஒரு பெரிய யூ ஆர் செட் ஃப்ரீ டு என்ஜாய் ஒர்க்கிங். வேலையை சந்தோஷமாக அனுபவிக்கிற ஒரு நிலைமை அங்கே உண்டாகும். ஏன்னா, ஏன் வேலையில் சந்தோஷம் இல்லைன்னா, எப்போ என்னத்தை நினச்சிட்டு இருக்கோம், கர்த்தர் பார்க்குறாருன்னு நினச்சது இல்லை. இந்த பாலாப்போன இந்த மேனேஜர் இவன் பொல்லாதவன், என்ன வேலை செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டான், அவன் பார்க்குறானா பார், அவன் பார்க்குறான்னா கொஞ்சம் காட்டணும் அவனுக்கு அப்படின்றது. அவன் பார்த்தானா, ஆமாம் பார்த்தான்ப்பா, நல்லா பார்த்துட்டான், இப்போ வேறு ஒதுக்குறத பார்த்துறான், நல்லா செய்கிறத பார்த்தான், அப்புறம் ஒன்றாந்தேதி ஒன்று சம்பளம் போட்டு தருவானான்னு பார்க்குறது, போட்டு தரலாம் அதில் ஒரு கோபம், இவ்வளோ வேலை செஞ்சோம் என்னத்தை கொடுத்தான் பார்த்தியா, இந்த டென்ஷன்லாம் இருக்காது. கர்த்தர் பார்க்குறாருன்னு வேலை செய்கிறோம், கர்த்தர் கூலி கொடுக்குறாருன்னு வேலை செய்கிறோம், கர்த்தருக்கு என்றே செய்கிறோன்னா, ஐ எம் நவ் ஃப்ரீ டு என்ஜாய் மை ஒர்க். அவன் பார்த்தா பார்க்குறான், கொடுத்தா கொடுக்குறான், பாராட்டினா பாராட்டுறான். எனக்கு என்ன வந்தது, கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் கொடுக்குறாரு, நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன், இவன் கொடுக்கலன்னா வேற எவனாவது கொடுப்பான், கர்த்தர் என்ன வேற எங்கேயா கொண்டு போவார், நல்லா வைப்பார் கர்த்தர், டென்ஷன் ஃப்ரீ ஆகிடும். எத்தனை பேருக்கு டென்ஷன் ஃப்ரீ ஆகணும், என்ஜாய் பண்ணும் வேலையை, என்ஜாய்மெண்ட் உடனே வந்துடும் பாருங்கள், ரொம்ப தூரத்தில் இல்லை. அப்படி வேலை செய்கிறவங்க, சின்சியராக வேலை செய்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்க, பயபக்தியோடும் நடுக்கத்தோடும்னு சொல்லிடுது. பயபக்தியோடும்னா அது தவறான பயம் கிடையாது, நடுங்கிற பயம் கிடையாது, ஒரு பக்தியை பற்றியாக சொல்கிறது. ஒரு உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர் வீட்டுக்கு வர்றாருன்னா, வீட்டை நல்லா ஆயத்தம் பண்ணி, வீட்டில் அவருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சு, நீங்கள் பெருசாக மதிக்கிற ஒரு ஆள், பெருசாக போற்றுற ஆள், ரொம்ப பெருசாக எண்ணுகிற ஒருத்தர் வர்றாருன்னா, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து அதெல்லாம் வாங்கி வச்சு, அவருக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் மரியாதை செய்ய முடியுமோ அப்படி செய்கிறீங்க இல்லையா. வேலை செய்யும்போது தான் அப்படி செய்யுங்கன்றார். ஏன்னா எல்லாத்த காட்டிலும் பெரியவர் அவர், அவர் பார்க்குறார் என்று எண்ணி அப்படி செய்யுங்கன்றார். அதுதான் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபியர், அல்லது பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் என்று அப்படி எழுதியிருக்குது. இன்னொன்று, சின்சியராக வேலை செய்கிறதுன்னு சொன்னால், உத்தமமாய் வேலை செய்கிறது, இன்டெக்ரிட்டி, உண்மையாய் செய்கிறது, அதான் சின்சியராக செய்கிறது, அப்படி செய்வாங்க. இன்னொன்று, மனுஷனுடைய பார்வைக்கல்ல, சிலர் கண் துடைப்புன்றாங்களே அந்த வேலை, கண் துடைப்பு, அது செய்கிறதுனால தான் பலனே இருக்க மாட்டேங்குது, கர்த்தர் பார்க்குறாருன்ற விதத்தில் அது செய்யணும். நான்காவது, மனப்பூர்வமாய் செய்ய வேணும், பயபக்தியோடு செய்ய வேணும், நேர்மையாக செய்ய வேணும், உண்மையாக செய்ய வேணும், மனுஷனில் கர்த்தரே பார்க்குறாருன்னு செய்ய வேணும், மனப்பூர்வமாய் செய்ய வேணும். இதுதான் எம்ப்ளாயீஸ்க்கு சொல்கிறார், அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறார். வேலையை கொடுக்குற அந்த எஜமானுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒன்பதாம் வசனத்தில், எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. இங்கே முக்கியமான வார்த்தை என்னென்னா, அப்படியே நீங்களும், அப்படியே நீங்களும்னு, வேலைக்காரன் உனக்கு எப்படி செய்கிறான் பாருன்றார், வேலைக்காரன் உனக்கு எப்படி பயபக்தி எல்லாத்தையும் செய்கிறான், வேலைக்காரன் எவ்வளோ உண்மையோடு செய்கிறான், வேலைக்காரன் எப்படி உத்தமத்தோடு உனக்குன்னு எல்லாத்தையும் செய்கிறான், வேலைக்காரன் மனப்பூர்வமாக உனக்கு செய்கிறான் இல்லையா, வேலைக்காரன் கடவுள் பார்க்குறாருன்னு சொல்லி செய்கிறான் இல்லையா, அப்படியே நீயும் செய்யணும் எஜமானுக்கு சொல்கிறாரு. வேலைக்காரன் எப்படி செய்கிறானோ அதே மாதிரி நீயும் செய், என்ன செய்யணும், வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து, அதான் சொல்லியிருக்குது. வேலைக்காரருக்கு என்ன செய்யணும், அவனுக்கு கூலி கொடுக்குறதுலையும் அவனுக்கு செய்ய வேண்டியதில் செய்கிறதுலையும் அவனுடைய நலத்தை பேணுகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ யோசித்து பார்த்து, கடவுள் பார்க்கிறார் என்பதை அறிந்து, நான் செய்கிற காரியத்துக்கு கடவுளுக்கு பதில் சொல்ல வேணும்னு தெரிஞ்சு, கடவுள் பயபக்தியோடு உத்தமத்தோடு உண்மையோடு கடவுள் பார்க்கிறாருன்னு சொன்னு மனப்பூர்வமாக அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார். அப்படியே நீங்களும், அதான் முக்கியம். எஜமானு எப்படி வேலை செய்யணுமா, வேலைக்காரன் எப்படி எஜமானுக்கு வேலை செய்யணும், அதே மாதிரி எஜமான் வேலைக்காரனுக்காக வேலை செய்யணுன்றார். வேலைக்காரனுடைய நலனை அப்படி பார்க்க வேணும் என்று சொல்கிறார். என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள், அப்படி பார்க்கும்போது என்ன ஆகிறது, வேலையை வாங்குகிறவர்கள் அல்லது எஜமான்கள்
கடும் சொல் இருக்காது அவங்கள்ட்ட, கடினமானவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த த்ரெட்னிங்லாம் இருக்காது, தான் கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள்னு இருக்குது இல்லையா அந்த வசனத்தில், 9 வசனத்தில் கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். கடுமையானவர்களாக இருக்க மாட்டார்கள். கண்டிக்கக்கூடாதுன்னு கிடையாது. அவன் தப்பு செஞ்சானா அல்லது செய்யாமல் விட்டான்னா அவனை ஒன்றும் கணக்கே கேட்கக்கூடாது, அவனை ஒன்றும் பண்ணவே கூடாதுன்னு அப்படி சொல்லலை வேதம். எந்த விதத்துலையும் தண்டிக்கவே கூடாது, அவனுக்கு அபராதம் விதிக்கவோ பண்ணவோ கூடாதுன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்குது? மிரட்டாதன்றது. மிரட்டாத, உருட்டாத, நசுக்காத, பிழியாத, அப்படி தான் சொல்லியிருக்க ஒழிய ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ அந்த மிரட்டல் இருக்காது. இன்னொன்று, அவர்களை பற்றிய அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவது அங்கே இருக்கும். இன்னொன்று, கிளாஸ் டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்காது. கத்தர் பாருங்கள் என்ன அழகாக சொல்லியிருக்குது 9 வசனத்தில், அடிமைக்கும் எஜமானுக்கும், ரெண்டு பேருக்கும் எஜமான் அங்கே இருக்கிறார். எஜமானியும் ஒரு அடிமை மாதிரி தான் சொல்லியிருக்குதுங்க. ரெண்டு பேரும் கத்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். எஜமான் வந்து என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நான் தான் பாஸ், நான் தான் ஓனர் அப்படி இருக்க முடியாது. எஜமானுக்கு ஒரு எஜமான் அங்கே இருக்கிறார். ரெண்டு பேரும் லெவல் ஆக்கிறார். கடவுளுடைய பார்வையில் கிளாஸ் டிஸ்டிங்ஷனே கிடையாது. அப்போ அந்த எஜமான் உனக்கு எப்படி செய்யணும்னு நீ விரும்புகிறியோ அதுபோல் எஜமானாக இருக்கிற நீ உனக்கில் இருக்கிறவனுக்கு செய்கின்றார். டூ அன் டு அதர்ஸ் ஆஸ் யூ வுட் வாண்ட் தம் டு டூ அன் டு யூ. கோல்டன் பிரின்சிபல்னு சொல்கிறாங்களா, அதுதான். நம்ம எஜமான் நமக்கு எப்படி செய்யணும்னு விரும்புகிறோமோ அதுபோல் உனக்கில் இருக்கிறவர்களுக்கு நீ செய் அப்படின்றார். கத்திரத்தில் கிளாஸ் டிஸ்டிங்ஷன்லாம் கிடையாது. இந்த சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் கிடையாது. அதையும் இதையும் வச்சு, ஜாதியையும் இனத்தையும் மொழியையும் எல்லாத்தையும் வச்சு நசுக்கிறது, இன்னொருத்தனை இழிவுபடுத்துகிறது, கீழ்த்தரமாக நடத்துகிறது, அவனை மட்டம் தட்டுகிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிறிஸ்தவ பிரின்சிபிள்படியே நடக்கலைன்னு அர்த்தம். அங்கே கிறிஸ்துவின் மகிமை வழங்காது, கிறிஸ்துவனுடைய புகழ் அங்கே உண்டாகாது. அங்கே எல்லா உலகத்தார போல தான் அவன் இருக்கிறான். அவனுக்குள்ள அன்பு இல்லை, மனுஷனை கொடுத்த சரியான அபிப்பிராயம் அவனுக்குள்ளே இல்லை, அன்பு ஊற்றப்படலைன்னு அர்த்தம். மெய்யான கிறிஸ்தவன் இல்லை அவன். ஏன்னா இப்படி நடந்துக்கிறான், மனுஷனை நசுக்கிறவன், ஒடுக்கிறவன், கசைக்கு பிழிகிறவன். மனுஷனை தேவனுடைய சாயலில் உள்ளவனாக நினச்சி அவனுக்கு மரியாதை கொடுக்க, கனத்தை கொடுக்க தவறிவிட்டான் என்ற அர்த்தம். இதைத்தான் வேதவசனம் போதிக்கிறது. இதை மாற்றினா நம்முடைய சமுதாயமே எங்கேயோ போயிடும். அதனால தான் பாருங்கள், இப்படிப்பட்ட ப்ரோட்டஸ்டன்ட் போதனைகளின் அடிப்படையில் உண்டான தேசங்கள் பெரிய அற்புதமான தேசங்களாக உருவாச்சு. நம்ம ஆளுங்கள்லாம் அங்கே போகிறவங்க சில ஆளுங்க வரவே மாட்டாங்க பாருங்கள். முக்காவாசி பேர் திரும்பி வாவான்னு வருந்தி கூப்பிட்டா கூட வரமாட்டான். எல்லாம் வித்தியாசம், கலாச்சாரம் வித்தியாசம், மொழி வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம். ஆனால் இவன் ஏன் திரும்பி வரமாட்டான்னா, வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்குது, நசுக்கிறது இல்லை, ஒடுக்கிறது இல்லை, கசைக்கு பிழிகிறது இல்லை, உரிய ஊதியத்தை தர்றாங்க, நல்ல விதத்தில் கண்ணியத்தோட மரியாதையோடு நடத்துகிறாங்க, மனுஷனை மனுஷனாக பாவிக்கிறாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு அந்த தேசத்துக்காரர் இந்த காலத்தில் மறந்துட்டாங்க. அதனால தான் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு வர்றாங்க. எங்கேருந்து வந்தது இதெல்லாம்? வேத வசனத்தின் போதனையிலிருந்து வருகிறது. வேத வசனத்தின் போதனை நம்முடைய கலாச்சாரத்தையே, நம்முடைய சமுதாயத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போம். இதெல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள் தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு நீ பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றம், வித்தியாசம் உண்டு பண்ணுவதற்காகவே எங்களை வித்தியாசமானவர்கள் ஆக்கியிருக்கிறீர். உடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றியிருக்கிறீர். மனிதனை குறித்த ஒரு வித்தியாசமான எண்ணம், கண்ணோட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட நாங்கள் மற்றவர்களையும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அப்படி நடத்த கிருபை செய்வீராக. கத்தாவது வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்கட்டும். புதுவிதமான கலாச்சாரத்துக்கு வழிவகுக்கட்டும். புதுவிதமான விதத்திலே இந்த சமுதாயமே உருவாகிறதுக்கு வழிவகுக்கட்டும். கர்த்தாவே, தேவ பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் இவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே இதன் மூலமாக உண்டாக இருக்கட்டும். தேவனை மக்கள் காணட்டும், தெய்வீக அன்பை உணரட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீராக. அநேகருடைய ஜீவியத்தில் இவர் மூலமாய் சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே எல்ஷராய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் கூரைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே எல்ஷராய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் கூரைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் வைத்தியரும் அவரே, என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்த நாறுதலே. துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்த நீர் அல்லவோ, எந்த ஆதாரம் நீர் அல்லவோ.